ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டார்க் மிஸ்ட்ரி தமிழ். நீங்கள் நம்ம சேனலை முத தடவையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஒரு சிறிய புறாவுக்கு போறா பெரிய அக்க போறாக அல்லவா இருக்கின்றது. வீடியோவை பார்த்ததுமே உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சின்ன விஷயத்துக்காண்டி ரெண்டு நாடுகளுக்கு இடையே நடைபெற இருந்த போர்களை பத்தி பார்க்க போறோம். பன்றி போரை நோட்டி ஏதோ ரெண்டு பன்னி கூட்டத்துக்கு இடையில நடந்த போரோன்னு நீங்க குழம்பிடக்கூடாது. 1859 வருஷம் ஜான்சுவான் தீவுல இங்கிலாந்து அமெரிக்கா நாடுகளுக்கு இடையில இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. காரணம், ஜான்சுவான் தீவு அமெரிக்கா இங்கிலாந்து எல்லைகளுக்கு நடுவுல இருந்தனால இந்த தீவை ரெண்டு நாடுகளும் ஆளுக்கு ஒரு பகுதியா பிரிச்சு வாழ்ந்து வந்தாங்க. 23 புலிகேசியில வல்லவராயன் தன்னோட புறாவுக்கு போர் எடுத்து வந்த மாதிரி இந்த போருக்கு காரணம் ஒரு பன்னின்றனால அந்த போருக்கு பன்றி போர்னே பேர் வச்சுட்டாங்க. 1859 ஜூன் 15 லைமன் கட்லர்ன்ற அமெரிக்க விவசாயி தன்னோட உருளைக்கிழங்கு நிலத்தை நாசம் பண்ண பிரிட்டிஷ் ஆளுங்களுக்கு சொந்தமான ஒரு பன்னியை சுட்டுக் கொண்டுட்டாரு. முதல்ல ரெண்டு வீட்டுக்காரங்களுக்கு இடையில இருந்த அந்த சண்டை நாளடைவுல ஊர் சண்டையா மாறி கடைசியா ரெண்டு நாடுகளுக்கு இடையில பெரிய சண்டையை உண்டாக்கிடுச்சு. 40 ஏக்கர் விவசாய நிலத்துல பண்ணி பூந்து அழிச்சதுன்னா பாத்து நீ சும்மா இருப்பியா? ஏண்டா எங்க கருப்பிய கொன்னீங்கன்னு பிரிட்டிஷ்காரங்க கேட்க, எங்க தோட்டத்துல கால வச்சா பண்ணிய மட்டும் இல்லடா உங்க சண்டையும் சேர்த்து சுடுவோம்னு அமெரிக்காக்காரங்க சொல்ல, எனக்கு வெள்ளாமதான் முக்கியம், இதுல மனுஷன் சத்தம் என்ன நாய் சத்தம் எனக்கு என்ன. கடைசியா களத்துல சந்திப்போம்னு போர் அறிவிச்சுட்டாங்க. இதனால ரெண்டு நாட்டு அரசாங்கமும் அவங்களோட காலாட்படைகளையும் போர்க்கப்பல்களையும் அவங்க எல்லையில நிறுத்தி போருக்கு தயாரானாங்க. கடைசியா அந்த ரெண்டு நாட்டு தூதுவர்களும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு பன்னிக்காண்டி ரெண்டு நாட்டு ராணுவமும் அடிச்சுக்க வேணாம்னு இந்த தீவு அமெரிக்காக்கு தான் சொந்தம்னு பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த போர்ல இருந்து விலகிட்டாங்க. நல்ல வேலையா அந்த போர்ல உயிர் சேதமோ பொருட்சேதமோ யாருக்கும் ஏற்படல. 1828 வருஷம் மெக்சிகோல ஒரு உள்ளூர் கலவர கும்பல் அந்த நாட்டு ராணுவத்துக்கு எதிராக செயல்பட்டாங்க. அவங்க அந்த நாட்டுல இருந்த கடைகளையும் பொது சொத்துக்களையும் அடிச்சு நாசம் பண்ணாங்க. அப்போ பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒருத்தர் மெக்சிகோல ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு இருந்தாரு. அந்த கலவர கும்பல் அந்த கடையையும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இதனால பாதிக்கப்பட்ட பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த அந்த நபர் மெக்சிகன் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து தனக்கு நஷ்ட ஈடு வேணும்னு மனு கொடுத்தாரு. ஆனா மெக்சிகன் கவர்மெண்ட் இதை அலட்சியமா விட்டுட்டாங்க. இதனால டென்ஷன் ஆன அவரு உடனடியா தன்னோட பிரான்ஸ் கவர்மெண்ட்டுக்கு தன்னோட மனு அனுப்பிட்டாரு. அப்போ பிரான்ஸ் நாட்டை லூயிஸ் பிலிப்புன்ற அரசர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. ஆல்ரெடி தங்கள்கிட்ட வாங்கின கடன் தொகையை மெக்சிகன் கவர்மெண்ட் திருப்பி தராதனால அவங்க மேல கடுமையான கோபத்துல இருந்தாரு. இதை கேள்விப்பட்ட லூயிஸ் தன்னோட பிரஜைக்கு 6 லட்சம் பெசோஸ் இழப்பீடு தொகையா தரணும்னு உத்தரவு கொடுத்தாரு. ஆனா மெக்சிகன் கவர்மெண்ட் இதையும் அலட்சியமா கண்டுக்காம விட்டுட்டாங்க. கடைசியா பிரிட்டிஷ் அரசாங்கம் தலையிட்டு இந்த போரை நிறுத்தி வச்சாங்க. அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி அந்த ஹோட்டல்காரருக்கு 6 லட்சம் பெசோஸ் இழப்பீடு தொகையா வழங்கினாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை முழுசா பார்த்தவங்க மறந்துடாம லைக் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல இதுக்காண்டியாடா போர் பண்ணீங்க அப்படின்னு நீங்க நினைச்ச விஷயம் எதுவோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் டு ஆல்.